நான் அவரோடு சேர்ந்து இவ்வளவுதானே வருத்தப்பட வேண்டாம். இருந்த கணவன் மீண்டும் தேடி வருவான் வருவான். அதற்கு படி நானே உரைக்கிறேன். என்ன படி சுவாமி? இது பார்த்தாயா? கைலாயம் சென்றேன், ஆண்டவனை கண்டேன். அவருடைய கிருபையால் தெய்வீக கனி கிடைத்தது. இந்த கனியினை புசித்தார் புசித்தார் இந்த கணவன் மீண்டும் வந்து ஒன்று சேருவான். வருகிறேன் சமூக மகாரி. இந்த மனுஷ காலையில இருந்து அரக்கணும் எங்கதான் போனாரு தெரியல. யாராவது பாத்தீங்களா என் காதல? ஏமா நீங்க பாத்தீங்களா? எங்க போயிருந்தீங்க? கேட்டேன் எங்க போயிருந்தீங்கன்னு என்னங்க அந்த நகை எல்லாத்தையும் நீங்களே ஒண்ணு ஒண்ணா எனக்கு போட்டு விடணும். போட்டு விட்டா எனக்கு பச்சா இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. இவளால சந்தோஷமா ஆடத்தான் முடியும் பாடத்தான் முடியும். தாலு கட்டுங்க, இவளால வாழ முடியாது. அப்படி என்றால் ஆமாங்க, புது தாலி வாங்கினு கட்ட போற. ஆமா யோ மாமா, புது தாலி கட்டுறது கௌரு கொடுங்க, உள்ளுக்குள்ள மேலுக்கு என்ன பார்க்க வந்திருக்கேன்? மேலுக்கு என் வீட்டுல இருக்கிறேன், அவளை கூட இருக்க வேண்டியதானே, அவளை கூட குடும்பம் பண்ண வேண்டியதானே. ஏன் என் வீட்டுக்கு வந்தேன்? எதுக்கு என் கூட பழகினேன்? இனிமேல் என் முகத்துல பழக்காதுங்க. உங்களுக்கு அவதான முக்கியம், நான் முக்கியம் இல்ல. அந்த தாலி தானே முக்கியம், அவதான முக்கியம். அவளா கூட இரு, என் முகத்துல பழக்காது. இவ்வளவு நாள பழகின பழக்கத்தை ஒரு கனவு நினைச்சு நான் மறந்து போகாத நீ நான் போறேன் நான் போறேன் நான் போறேன். நீதான் எனக்கு முக்கியம், போகவே மாட்டேன். உனக்கு புரியவே இல்லைங்க. எப்படி புரியாத உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். புரியவை? ஆமாங்க, இத பாருங்க, உங்களுக்கும் ஸ்ரீதேவிக்கும் திருமணம் நடந்தது. ஆமா, கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், வம்சம் சங்கதி வரலாம், வளரணும், கல்யாணம் பண்றாங்க. ஆமா, திருமணம் நடந்து 9 மாதங்கள் உருண்டோடுச்சு. இது வரலையும் உங்க மனைவிக்கு உண்மையான பாசம் அன்பு இருந்திருந்தா உங்களை தேடி வந்திருப்பாங்க, இல்ல ஆளையாவது விட்டு அமைச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்க பாசத்துக்காக உங்க மீது இருக்கிற அன்புக்காக
இந்த பாவிக்கு மீண்டும் துன்பத்தை